வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காட்ஃபாதர் அப்படின்ற இந்த படம். இந்த படம் வந்து 1972 வந்தது. ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணது. இந்த படம் வந்து ஒரு சரியான கிளாசிக்கான படம். நடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்லோன் பிராண்டோ மெயின் கேரக்டர் காட்ஃபாதர், இன்னொரு ஒரு மெயின் கேரக்டர் வந்து அல் பச்சினோ, அவரோட பையன் கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர் தான் மெயின் கேரக்டர்ஸ். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு இந்த நாயகன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தை பார்த்து தான் காப்பி அடிச்ச படம். இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லிடவே முடியாது. சீனுக்கு சீன் நிறைய காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க நாயகன் படத்துல. ஸோ வந்து அது இந்த கமல் மணிரத்னம் பண்ண திருமணம்லாம் இன்னொரு பல வீடியோக்களில் பார்க்கலாம், விடுவோம். இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்துல வந்து மார்லோன் பிராண்டோ ஒரு காட் ஃபாதர், அவர் வீட்டில் அவரோட பொண்ணோட கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு வர்றாங்க ஒவ்வொருத்தராக வராங்க. அதுபோக அவருக்கு அந்த நேரத்தில் ரெண்டு மூணு ஹெல்ப் தேடியும் வராங்க ஆட்கள். காட் ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு மாஃபியா டான், இவர் எதுவும் யாருக்கும் தேவை அப்படின்னு எடுத்து செஞ்சு கொடுப்பாரு, பணத்துக்காகவும் செஞ்சு கொடுப்பாரு. அதே சமயம் அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மரியாதை. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலினா எதையுமே ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பாரு, ஆனால் அந்த மரியாதை அவர் கொடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும். இப்படி இருக்கிற கண்டிஷனில் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் உள்ள ஆள் திடீர்னு வந்து ஹெல்ப் கேட்கும்போது, நீ என்கிட்ட மரியாதையாக கேளு, நான் உனக்கு ஃப்ரீயாகவே பண்ணுவேன், நீ என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவார். ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ணும்போது, இப்போ நீ எதுவும் செய்ய வேணாம், எனக்கான தேவை என்னைக்காவது வந்துச்சுன்னா அப்போ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படி விட்டுருவாங்க. கதை போய்கிட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து சொலாசோ அப்படின்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். அந்த கேரக்டர் வந்து ட்ரக் பிஸ்னஸை வந்து இந்த அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு காட்ஃபாதரோட ஹெல்ப் கேட்கும். காட்ஃபாதர் பேர் வந்து டான் கார்லியோன் அப்படின்னு. டான் கார்லியோன்ட ஹெல்ப் கேட்கும்போது டான் கார்லியோன் முடியாது அப்படின்றவார். ஏன்னா வந்து ட்ரக் வந்து எப்போவுமே பிரச்சனையான விஷயம். எப்படி வந்து அயனில் வந்து பிரபு சொல்வாரோ, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு, அந்த மாதிரி பிரபு விஷயம் வந்து தப்பான விஷயம்னு சொல்லி அந்த சொலசா போட்டுருவார். இப்போ இந்த சொலசா என்ன பண்ணுவோம், மற்ற காட்ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மற்ற டான்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு நாலஞ்சு பேர் அவனுங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இவரை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. அதில் சக்ஸஸ் ஆயிடுவானுங்க. அதாவது போட்டுருவானுங்கன்னா கொலை செய்ய மாட்டானுங்க, ஆனால் நல்லா ஷூட் பண்ணி விட்டுருவானுங்க. இந்த காட்ஃபாதருக்கு வந்து மொத்தம் மூணு பசங்க ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு சாண்டினோ, அடுத்து ஃப்ரெடோ, அதுக்கடுத்து கடைசி பையன் மைக்கேல், அப்புறம் ஒரு சிஸ்டர் பேர் மறந்துச்சு. சாண்டினோ இவரோட மொதல் பையன் என்னன்னா, காட்ஃபாதர் கூடவே இருப்பான், எல்லா விஷயத்துக்கும் இவருக்கு பிஸ்னஸ் எல்லாமே தெரியும். ஃப்ரெடோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் நெய்வான ஆள் அப்படின்றதுனால இவருக்கு தெரிஞ்ச மோங் கிரீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அங்கே கேஷினோ வச்சு லாஸ் வேகஸில் இருப்பார், அவர்கிட்ட போய் வேலை கற்றுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடோவை அங்கே அனுப்பிடுவார். அடுத்து வந்து நம்ம மைக்கேல், அடுத்த மெயின் ஹீரோ அல் பச்சினோ. இந்த மைக்கேல் கேரக்டர் வந்து ஒரு வார் ஹீரோ, ஸ்னைப்பர் ஷாட்ஸ்லாம் அடித்து அமெரிக்காவுக்கு வாரில் ஹெல்ப் பண்ண ஒரு சோல்ஜர். என்னதான் வந்து டானாக இருந்தாலும் சோல்ஜராக அவர் பையன் மைக்கேல் போயிருப்பார். அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் பெருசாக பிடிக்காது, இவருக்கு தனியாக தான் இருந்துட்டுருப்பார். தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் வந்திருப்பார், திரும்ப போயிடுவார். ஸோ இப்போ அப்பாவுக்கு ஷூட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே வருவார். வந்த இடத்துல அப்பா தப்பிக்கிறாரு, அலைவாக இருக்காரு. இந்த காட்ஃபாதர் வந்து இன்னும் சாகலை அப்படின்னு தெரிஞ்ச அந்த சொலாசோட குரூப் திரும்ப திரும்ப அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து என்ன என்னன்னு யோசிச்சு தடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சொலாசோ குரூப் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும். அந்த மீட்டிங்கில் வச்சு சொலாசோவையும் அந்த ஆளோட பாடி கார்டையும் கொண்டுட்டு இவர் வந்து வேற வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிருவாரு. மைக்கேல் யார், அல் பச்சினோ. தப்பிச்சுட்டு அவங்க அப்பாவோட உயிர் வந்து சேஃபாக இருக்கும், அவங்க ரெண்டு பேரையும் கொண்டாதான் அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இவர் வெளிநாட்டில் மறைவாக இருப்பார். ஏன்னா மற்ற காட்ஃபா மற்ற டான்ஸ்லேருந்து இவருக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் நிம்மதியாக இருப்பார். அப்பா இந்த காட்ஃபாதர் ரோல் பண்ணுற மார்லோன் பிராண்டோ வந்து ஹாஸ்பிட்டல்லே இருப்பார். அப்புறம் ஒரு மூணு மாதம் அந்த அண்ணன் இருக்கும், அப்புறம் அங்கேருந்து அப்பா வந்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற டான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொலசோவை கொலை பண்ணதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாண்டினோவை போட்டுருவாங்க. சாண்டினோவை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ட்ரை பண்ணுவாங்க, அல் பச்சினோக்கும். ஆனால் என்ன ஆயிடும், அல் பச்சினோக்கு அதில் அல் பச்சினோ வந்து வெளிநாட்டில் வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல, அந்த பொண்ணு வந்து பாம்பு பிளாஸ்டில் இறந்துடும், கார் பாம்பு பிளாஸ்டில் இறந்துடும். ஸோ இப்போ சாண்டினோ இறந்தோன்னா அப்பா வந்து பெட்டில் இருந்தவர் எழுந்து போய் சமாதானம் பேசுவார். சமாதானம் பேசும்போது, அதாவது சமாதானம் பேசும்போது தான் அவருக்கு தெரிய வரும், நாலஞ்சு டான்களில் தத்தாகலியா அப்படின்ற டான் தான் வந்து இவ்வளோ நாள் பிரச்சனையான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சொலசோவோட கூட்டு சேர்ந்தாலும் இந்த தத்தாகலியா. ஸோ இந்த தத்தாகலியா தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்கு போகும்போது தான் தெரியும், பார்ஜினின்னு ஒரு டான் இருக்காம அவன் தான் பிரச்சனையான ஆளுன்னு இவருக்கு தெரிய வரும். அது பச்சினா திரும்ப ரிட்டர்ன் வருவார், அமெரிக்காக்கே வருவார். வந்ததுக்கப்புறம் அப்பாவோட சேர்ந்துருப்பார். அப்போ வந்து அண்ணனும் செத்துட்டான், ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அப்புறம் இவரோட பழைய லவ்வர் இருப்பாங்க,
கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட இருப்பாரு. அப்போ அவங்க அப்பா வந்து வளர்ப்பு பிள்ளையா ஒருத்தர் வச்சிருப்பாரு, டாம் ஹேகன். அவரை தான் வந்து கவுன்சிலர் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா எல்லாம் கவுன்சிலர் மாதிரி வச்சிருந்திருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, இவரு அல்பச்சினோ வந்து காட் ஃபாதரா வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து லாயர், அவரு அதனால நீ லாயர் வேலை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கவுன்சிலரா வச்சுக்கிட்டு சரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரையும் தூக்கிறதுக்கு பார்ப்பாரு. ஸோ இப்போ திரும்ப வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க பாரசினி கூட. ஆனால் அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார் அல்பச்சினோ. இதுக்கிடையில அவங்க அப்பா இறந்துருவார். யாருன்னா மார்லன் பிராண்டோ, மெயின் காட் ஃபாதர் வந்து இறந்துருவார். ஸோ வந்து ஃபுல் டைம் காட் ஃபாதர் மாதிரி இவர் ஆயிடுவார் அல்பச்சினோ. இப்போது அவரோட தங்கச்சி பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து காட் ஃபாதராக நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும். அதாவது அவர் தங்கச்சி கேட்கும் இருக்கேன்னு சொல்லி இவர் சொல்வார். அப்போது வந்து அந்த காட் ஃபாதர் செரமனி நடக்கிற இடத்துல, அதாவது குழந்தைய பேப்டைஸ் பண்ணுற இடத்துல மற்ற சீன்ஸ்லாம் நடக்கும். அதாவது பார்ஜினி, தத்தாகிலியா, அதாவது அவங்க அண்ணன் சாவுக்கு காரணமாக இருந்தவங்க, அவங்க அப்பாவை ஷூட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவங்க எல்லாரையும் வந்து காலி பண்ணுவார் ஹீரோ. அதாவது எப்படின்னா அந்த நாயகனில் வந்து ஒய்ஃப் இறக்கும்போது ஒய்ஃபோட அஸ்தி கரையிறதுக்குள்ளே மற்றவங்க எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு கமலஹாசன் சொன்னோன்னே இந்த லிஃப்டில் வச்சு கொள்றது, அந்த காரில் வச்சு கொள்றது, அது எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே லிட்ரலாக காட் ஃபாதர்லேருந்து அந்த சீன் அப்படியே சுட்டு எடுத்து வச்சுருப்பானுங்க இங்கே நாயகனில். ஓகே, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியாக என்ன ஆகும், இந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட்டை வருவாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் வந்து சாண்டினோக்கான, சாண்டினோ செத்ததுக்கு காரணம்னு தெரிய வரும். அது இப்போ தான் தெரிய வரும்னு இல்லை, முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவனை இவ்வளோ நாள் விட்டுட்டு காட் ஃபாதர் ஆனதுக்கப்புறம் சாண்டினோட சாவு காரணமாக இருந்த தங்கச்சியோட புருஷனையும் வந்து கொலை பண்ணிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி வந்து நீ வந்து என்ன கேவலமானவனாக இருக்க, என்ன வந்து இப்படி விதவையாக்கிட்ட, அது இதுன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து, அதாவது இவரோட தங்கச்சி வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அல்பச்சினை வந்து பேசிவ் பண்ணி அனுப்புவார், காட் ஃபாதரோட லைஃப் எப்படி தான் அப்படின்ற மாதிரி. அப்போது உங்களோட இவரோட ஒய்ஃப் அல்பச்சினோட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, நீ வந்து இத்தனை பேரை கொண்டுட்டியா, நீ வந்து காட் ஃபாதர் ஆகிட்டியா, காட் ஃபாதர்ன்ற பேரில் இத்தனை பேரை கொண்டுட்டியான்ற மாதிரி சிற்றும் சிற்றுன்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்போ வந்துட்டு கேட்காத, ஃபேமிலி வேறு பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ்க்குள்ளே தலையிடாத அப்படின்ற மாதிரி கத்தெல்லாம் செய்வார். அப்புறமும் அவங்க வந்து ஒரு மாதிரி திரும்ப கேட்கும்போது இல்லை நான் செய்யலைன்னு சொல்லி அவங்கள போய் சொல்லி சமாளிச்சிருவார். அதோட படம் முடியும். படத்தில் ஆக்டிங் வந்து மார்லன் ப்ராண்டோ அல்பச்சினோ மாற்றி மாற்றி யாரா நல்லா நடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி போட்டியாக இருக்கும். ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா யார் மூஞ்சி பார்க்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேர் பற்றியும் உங்களுக்கு தெரியும் செம ஆக்டர்ஸ்னு. படத்தில் உண்மையிலே வந்து மியூசிக் செம்மையாக இருக்கும், கேமராவும் அந்த பீரியட்க்கு நல்லா தான் இருக்கும், இப்போ பார்த்தா கூட நல்லா தான் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு படம் காட் ஃபாதர். இதுக்கடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்திருக்கு, அந்த படங்களை பற்றி வர வர வீடியோக்களில் பார்க்கலாம். அப்புறம் இந்த கமலஹாசன் மணிரத்னம் வந்து இந்த சுட்டு காப்பி அடிச்சு பெரிய சீன் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பற்றியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு நான் வரவுறேன்.